ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரோபோட் ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் அந்த வீடியோ நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி அளவில் வந்து ஒரு ரோபோட் ரெடி பண்ணியிருக்கோம். இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக்ஸை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம செய்யலை, இது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி இந்த ரோபோட்டை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இது வந்து ரோபோட்னால் நடக்கிறதில்லை, சும்மா ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கோ வைக்கிற மாதிரி ஒரு சின்ன முயற்சியாக வந்து இதை செஞ்சுருக்கோம். இந்த வீடியோஸுக்கு கடைசி வரைக்கும் பாருங்க, இந்த பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரோபோட்டை வடிவமைச்சது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான் அதை ஃபுல்லாக வடிவமைச்சது. கிட்டத்தட்ட 1 மாதம் இதுக்காக அவரோட உழைப்பை அதில் போட்டிருக்காருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு உழைப்பை வாங்கி தான் வந்து இந்த ரோபோட் வந்து ரெடியாக இருக்குது. பல தோல்விகளுக்கு அப்புறம் வந்து இந்த ரோபோட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், அதுக்கு கண்டிப்பாக உங்களோட ஆதரவு தேவை. கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனல் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு பொருளை உருவாக்குறதுக்காக, நம்ம வந்து மற்றவங்களை பயிற்சி பண்ணுறதுக்காக நம்ம சேனல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் வெளிப்படையாகவே நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஸோ சீக்கிரட்டாக சிலவங்க சில விஷயத்தில் வந்து மறைச்சி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரட்டாக ஓப்பனாக வந்து எல்லா விஷயமும் சொல்லியிருக்கேன். அதோட மெக்கானிசம் பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த மெக்கானிசத்தை கூட உங்களுக்கு வெளியில் ஓப்பனாகவே உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம எதுக்காக காட்டுறோம் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்தில் வந்து எதையுமே வந்து கற்றுக்கிட்டு வரல. ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் கற்றுக்குவோம். அந்த மாதிரி இது மூலமா ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கற்றுக்குவீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோஸ் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு அடுத்ததும் அந்த வீடியோஸ் வந்து மேலே ஐ பட்டனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த அடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம்.